நான் நேத்து போட்ட வீடியோவில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன். நேத்து மட்டும் இல்லை, நான் வீடியோ போட ஆரம்பித்த நாள்லேருந்தே அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். சீமான் ஒரு டுபாக்கூறு, சீமானை நம்பாதீங்க, சீமான் தான் ஒரு பெரிய போராளிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு திரியிறாப்புல. சீமான் போராளியும் கிடையாது, ஒரு கூந்தலும் கிடையாது. சீமான் பண்ணுறதெல்லாம் ஒரு ரன்னிங் கமாண்ட்ரி தான். அப்பப்போ நாட்டில் நடக்கிற பரபரப்பான விஷயங்களை பற்றி சீமான் ரன்னிங் கமாண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது பார்க்கறதுக்கு புனிதமான அரசியல் மாதிரியும் புரட்சிகரமான அரசியல் மாதிரியும் தெரியுது. ஏன்னா சீமான் கொடுக்குற அந்த ரன்னிங் கமாண்ட்ரிங்கிறது ஆளும் அரசுகளுக்கு எதிராக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு சீமான ஒரு பெரிய போராளி மாதிரி காட்டுது. மற்றபடிக்கு சீமான் ஒரு டுபாக்கூறு, சீமான நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஆம குஞ்சுகளுக்கு அறிவுரை சொல்றத நான் ரொம்ப நாளா ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது 100% உண்மைங்கிற மாதிரி இன்னைக்கு சென்னையில சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சீமான் ஒரு டுபாக்கூர் மட்டுமல்ல, சீமான் ஒரு விஷம். உண்மையா உரிமைகளுக்காக நடக்கிற போராட்டங்களுக்குள்ளேயே பூந்து அந்த போராட்டங்களை எல்லாம் நீர்த்து போக செஞ்சு அதை ஊத்தி மூடி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற அந்த போராட்டக்காரர்களுடைய குடியை கெடுக்கிற கடைஞ்செடுத்த விஷம்தான் இந்த சீமான்ங்கிறதுக்கு ஆதாரமா இன்னைக்கு சென்னையில சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்ன சம்பவம், அதுல சீமான் பண்ண காமெடிகள்லாம் என்ன, சீமான் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான கோமாளிங்கிறதுக்கு அந்த சம்பவம் எவ்வளவு பெரிய உதாரணம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இன்னைக்கு சென்னையில தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள்ல கேங்மேன் லெவல்ல இருக்கிற ஊழியர்கள்லாம் அவங்களோட உரிமைகளுக்காக சில பல கோரிக்கைகளை முன்வச்சு ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க. கேங்மேன் லெவல்ல இருக்கிற கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிகளெல்லாம் பர்மனன்ட் ஆக்கணும், கேங்மேன்களை ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, ஏற்கனவே பண்ணவங்களையும் திரும்ப அவங்க சொந்த மாவட்டத்துக்கு திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில கோரிக்கைகளை எல்லாம் முன்வச்சு அவங்க ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த கண்டன பொதுக்கூட்டத்துக்கு சீமான சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்டுருக்கிறாங்க. அதில் கலந்துக்கிட்டு தான் அண்ணன் ஒரு அரை மணி நேரம் பேசி அவங்களோட குடியை கெடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த கேங்மேன்றவங்க மின்சார வாரியத்தில் கடைநிலை ஊழியர்கள், கரண்டோட நேரடியாக விளையாடுறவங்க. அவங்க அந்த வேலை செய்யும்போது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த வேலை எப்பேற்பட்ட ரிஸ்கான வேலை அப்படிங்கிறதெல்லாம் நாமளே நடைமுறையில் நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பாவப்பட்ட அந்த ஊழியர்கள்லாம் அவங்களோட உரிமைக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதில் கலந்துக்கிட்ட இந்த சீமான் என்ன பேசியிருக்கணும், அவங்களோட பிரச்சனையை பற்றி பேசியிருக்கணும், அதுதானே நியாயமானதாக இருக்க முடியும். அதுக்கு தானே அண்ணனை அந்த பொதுக்கூட்டத்துக்கு அவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாங்க. அந்த கேங்மேன்லாம் தினமும் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க, அவங்களோட வேலையில் இருக்கிற ரிஸ்க்குகள் என்ன, அதனால் அவங்க அடைகிற பாதிப்புகள் என்ன, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சாலும் அவங்களுக்கு உண்டான சம்பளம் கிடைக்குதா, உரிய பணி பாதுகாப்பு கிடைக்குதா, இன்ன பிற விஷயங்கள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி தானே சீமான் பேசின அந்த 30 நிமிஷமும் பேசியிருக்கணும். அதுதானே அண்ணனோட வேலை, அதுதானே நியாயமானதாக இருந்திருக்க முடியும். ஆனால் சீமான் அது எதையுமே செய்யலை. அவர் பேசின மொத்தம் 30 நிமிஷத்தில் 29.5 நிமிஷம் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் சொல்கிற அதே பீத்த கதைகள் தான், திரும்ப திரும்ப அதே பீத்த கதைகளை தான் சொல்கிறாரு. ஒரு 10 செகண்ட் மட்டும் போனால் போகுதுன்னு ஒரு பஞ்சு மாதிரி அவங்களோட பிரச்சனையை பேசுகிறாரு. அதாவது உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத வேலை செய்கிற இவங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி, என்ன ஒரு கொடுமை பாருங்க அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு ஒரு 10 செகண்ட் பஞ்ச ஒன்றை பேசிவிட்டு மீதி 29.5 நிமிஷமும் அதே இத்து போன பீத்த கதை தான் மோடிவெல்லாம் இழுக்கிறாரு. மோடி சொல்றாருங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் இன்னும் மின்சாரமே போய் சேராத ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குதுங்கிறாரு. அடுத்த நாளே நோட்டு செல்லாது எல்லாரும் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்ன ஒரு அநியாயம் பாருங்க, எப்படி எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு மோடியில் ஆரம்பிச்சு நேராக பிரிட்டனுக்கு போறாரு. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் சைக்கிளில் தான் பார்லிமெண்ட்டுக்கு போறாருங்கிறாரு. அதாவது போரிஸ் ஜான்சன் போய் அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து அந்த அம்மா ஒரு மாசத்துல போய் அதுக்கப்புறம் ரிஷி சுனக் வந்து அவரும் போய் இப்போ வந்திருக்கிற இந்த பிரதமரே எப்போ போவார்னு தெரியாத நிலைமை அங்கே இருக்குது. அண்ணன் இன்னும் போரிஸ் ஜான்சன் தான் பிரிட்டிஷ் பிரதமர்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அதை விட்டு தொலைவான், போரிஸ் ஜான்சன் சைக்கிளில் போறாரு. நம்ம ஊரில் நம்ம முதலமைச்சர் போனால் முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு போக வேண்டியதாக இருக்குது. என்ன ஒரு அநியாயம் பாருங்கன்னு வந்து நேராக கள்ளக்குறிச்சிக்கு போறாரு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களை பார்க்கறதுக்காக எத்தனை அமைச்சர்மார்கள்லாம் போனாங்க. அதுவே இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு இறந்து போன மீனவனை யாராவது போய் பார்த்தாங்களா, என்ன அநியாயம் பாருங்க. நீ நாதியத்து போயிட்ட, குரலற்ற இனத்தின் மக்களாக மாறிட்ட,
அப்புறம் என்ன பண்ணுறது, அண்ணன் ஒருத்தர் இருக்கிறேன் பார்த்துங்க அப்படின்னு அந்த பேச்சை எங்கே கொண்டு வந்து முடிக்கணுமோ அங்கே கொண்டு வந்து அண்ணன் கரெக்டாக முடிகிறாரு. இலங்கை கடற்படை தாக்குதலுக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடைநிலை ஊழியர்களாக இவங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம்னாலும் யாருக்குமே தெரியல. அண்ணன் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாரு. ஆக்சுவலாக இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்கள்ல சில தொழிற்சங்க தலைவர்கள்லாம், அவங்கெல்லாம் சீமான சிறப்பு பேச்சாளராக கூப்பிடாம அவங்களே அவங்க சக்திக்கு உட்பட்டு மல்லு கட்டியிருந்தா கூட இந்த பிரச்சனைக்கு இன்னும் கூடுதல் கவனம் கிடைச்சிருக்கும், மீடியா அட்டென்ஷன் கிடைச்சிருக்கும். அவங்களே அவங்க தரப்பு நியாயங்களை எல்லாம் பிரஸ் மீட்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கலாம். மேடைகளில் இன்னும் அக்ரஸிவாக பேசியிருந்தாலே நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஆனால் சீமான சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்டதுனால என்ன நடந்திருக்குதுன்னா, நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் சீமான் புரட்சிகரமாக பேசினாருங்கிறத தான் காட்டுதே தவிர இவங்களோட பிரச்சனையை பற்றியெல்லாம் எந்த மீடியாவும் ஒரு நியூஸாக கூட காட்டல. திமுக அரசை கிழித்தெடுத்த சீமான் டைட்டிலை போட்டு சீமான் பேசின இந்த கள்ளக்குறிச்சி வீடியோவை தான் நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்துங்க அண்ணன் எவ்வளவு சிறப்பாக ஆட்டையை களைச்சி விட்டுருக்கிறாருன்னு. அது இல்லாமல் இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ண அந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே அவங்க இதை ரொம்ப அக்ரஸிவாக முன்னெடுக்கணும்னு நினச்சிருந்தா இந்த சிரிப்பு போலீஸ் சீமான சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்ருப்பாங்களா? அவங்களுக்கு அந்த அறிவு உடவா இல்லாம இருக்கும். என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் அரசு நம்மளோட கோரிக்கைக்கு செவிசாய்க்க போறதில்லை. இருந்தாலும் அரசுக்கு இதை ஞாபகப்படுத்துவான், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு கோரிக்கையை வச்சு நாங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறோம், பார்த்து செய்யுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தையே அவங்க போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த சிரிப்பு போலீஸ் சீமானை அங்கே கூப்பிட்டுருக்குறாங்க. எப்படியும் ஒரு கண்டன பொதுக்கூட்டம்னா ஒரு 4-5 மணி நேரமாவது ஆகும், அங்கே போய் சும்மாவா உக்காந்துருக்க முடியும்? கண்டன பொதுக்கூட்டம்ங்கிற பேரில் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாரும் குனிஞ்ச மேனிக்கு போனை நோண்டிக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா? கூப்பிடுற சிரிப்பு போலீஸ் சீமானனை தான் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க. அண்ணனும் அதுக்கேற்ற கூப்பிடல. அவரை ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி கூப்பிட்டுருக்குறோம், நம்ம இங்கே சும்மா உக்காந்துருக்கு உக்காந்துருக்கிறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்குறான், அவரை அதை கொடுக்குறாரு நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு அவங்க கிளியராக சீமான் பேச்சுக்கு கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. சீமான்கிற அந்த ஆபத்தான சிரிப்பு போலீஸும் ஆட்டையை கலைக்கிற குட்டையை குழப்புற அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுது. அப்புறம் இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நம்ம ஊர் பள்ளிக்கூடங்கள்லாம் போதுமான கழிவற வசதி இல்லை. 400 பேர் படிக்கிற ஸ்கூலில் 2 கழிவறை தான் இருக்குது, ஆனால் இவங்க 40 கோடி ரூபா செலவில் கார் நடத்துறாங்க அப்படின்னு சீமான் சமீபத்தில் பல இடங்களில் சொன்ன அதே விஷயத்தை இன்னைக்கு இந்த மேடையிலையும் சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, சீமானுக்கு ஸ்கூல்ல டாய்லெட் வசதிகள்லாம் போதுமான அளவுக்கு இல்லைங்கிறதுல ரொம்ப அக்கறை போல அப்படின்னு நம்பி நாம யாரும் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஊர் ஸ்கூல்களில் போதுமான டாய்லெட் வசதி இல்லைங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான். அது சம்பந்தமா நம்மள யாராவது, நானோ நீங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை தமிழ்நாட்டில் யாராவது ஏதாவது போராட்டத்தை முன்னெடுத்து ஸ்கூல்களில் சரியான கழிப்பறை வசதி வேணும், முழுமையான கழிப்பறை வசதிகளை அனைத்து ஸ்கூல்கள்லையும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போராட்டத்தை முன்னெடுத்தா தப்பி தவறி கூட சீமான அந்த பக்கம் அண்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா சீமான் உள்ள வந்தா சோழி முடிஞ்சது, ஆட்டை முடிஞ்சது, குட்டை குழம்புச்சுன்னு அர்த்தம். சீமான் தான் டாய்லெட் மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதை பற்றி ஒரு டீப்பான புரிதலோடு இருப்பார் போல. ஸோ அண்ணனை கூப்பிடுவான், அண்ணன் இந்த விஷயத்தை பெரிய பரபரப்பாக்குவார், அரசாங்கத்தை பணியை வச்சு அத்தனை ஸ்கூல்கள்லையும் டாய்லெட் வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருன்னு நம்பியெல்லாம் தயவு செஞ்சு யாருமே ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு இவங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் கழிப்பிட வசதி கோரி போராட்டம் நடத்தினாலும் நடக்கும். அண்ணன் அதுக்கு கூப்பிட்டீங்கன்னா அண்ணன் மங்களகரமாக கழிப்பறை வேணும்னு தான் ஆரம்பிப்பார், ஆனால் அது வெறும் 5 செகண்டு தான், நேராக கச்சத்தீவுக்கு போயிடுவார். கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ், கூட துணை நின்றது திமுக, இவங்கெல்லாம் தமிழ் விரோதிகள், தமிழ் துரோகிகள் அப்படின்னு கச்சத்தீவுக்கு போய் நேராக பிரபாகரன் துணைக்கு கூப்பிட்டு வந்துடுவார். பிரபாகரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வாழ்றதுக்கு வழியே கிடையாது, போராடினா மட்டும்தான் வாழ முடியும், ஸோ போராடி சாவும்னு போராட்டத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு பிரபாகரனில் ஆரம்பித்து காரல் மார்க்ஸு, லெனின், மாவோ, சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோன்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் துணைக்கு கூப்பிடுவாரே தவிர உருப்படியாக ஒன்றுத்தையும் பேச
பேச மாட்டாரு. கழிவற வசதி இல்லாதனால நம்ம புள்ள குட்டியெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அண்ணன் மறந்து போய் கூட பேச மாட்டாரு. அண்ணன் அவ்வளவு நேக்க ஆட்டையை கலைப்பாரு. அதான் நான் எப்பயும் சொல்றது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அரசாங்கத்தோட நீங்க நேரடியா மல்லு கட்டுங்க. சீமான் வர்றாரு, கோமான் வர்றாரு, இவர் பேசி நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னு நம்பினீங்கன்னா உங்களை விட கூமிட்ட உங்களை விட அப்பாவி உலகத்திலேயே கிடையாது. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்குது. ஏன்னா சீமான உள்ள விட்டீங்கன்னா நீங்க கச்சத்தீவு பிரச்சனைக்காக போராடுறீங்களா இல்ல கக்கூஸ் பிரச்சனைக்காக போராடுறீங்களான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவாரு. அவ்வளவு நேக்க ஆட்டத்தை கலைச்சு விட்டுருவாரு. அப்புறம் அண்ணன் நீங்க யாரு எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, அண்ணன் நான் இருக்கிறேன், நீங்களே இந்த பிரச்சனையை விட்டாலும் அண்ணன் நான் விட மாட்டேன், உங்களுக்கு உண்டான உரிமைகளை நான் வாங்கி கொடுக்குற வரைக்கும் வாய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைக்கில் ஆவேசமா வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. இதை கொடுத்த அடுத்த 5வது நிமிஷம் அண்ணன் நேராக காரில் ஏறிட்டாரு. யோ என்னையா இது, நாங்களே விட்டாலும் இந்த பிரச்சனையை நான் விட மாட்டேன்னு சொன்ன உங்க கூடையா தான் கடைசி வரைக்கும் இருப்போம்னா இப்போ நாங்கள் இன்னும் கிளம்பவே இல்லை, ஆனால் அதுக்குள்ள நீ ஆல்ரெடி போய் காரில் ஏறிட்ட, என்னையா இது கதை, இன்னும் 2-3 மணி நேரம் எங்கள் மீட்டிங் எல்லாம் இருக்குதியா, அதுக்குள்ள போறேன்னா இந்த 2-3 மணி நேரம் கூட எங்க கூட இருக்க முடியாதுன்னு எங்க பிரச்சனையை தீர்க்க போறியா, எங்களுக்காக போராட போறியா, என்னையா இது பித்தலாட்டம், என்னையா இது அயோக்கியத்தனம்னு அண்ணன் கிட்ட யாராவது கேட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நியாயப்படி யாராவது கேட்டிருக்கணும். ஏன்னா அண்ணன் கொடுத்த வாக்குறுதிங்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. ஏண்டா சிரிப்பு போலீஸ் பேசுறது எல்லாம் யாராவது சீரியஸா எடுத்துக்குவாங்களாங்கிறீங்களா, அதுவும் சரிதான். அதனால நம்மூர் அரசுகள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசுகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, உலக நாட்டு அரசுகளே உங்களுக்கும் உங்க நாட்டு மக்களுக்கும் பிரச்சனையா, மக்கள் போராட்டத்தை மடைமாற்றம் செய்யணுமா, மக்கள் போராட்டங்களை எல்லாம் நீர்த்து போக செய்யணுமா, ஆட்டையை கலைக்கணுமா, குட்டையை குழப்பணுமா, உங்க நாட்டு மக்களோட குடியை கெடுக்கணுமா, எதுவா இருந்தாலும் அணுகுவீர் அண்ணன் சீமானே. ஏன்னா ஆட்டையை கலைக்கிறதுல அண்ணன் மாதிரி ஒரு கேரக்டரை நீங்க துபாயில கூட பார்க்க முடியாதுங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.